சில ரீசன் நமக்கு தெரியவே தெரியாது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, யாரால நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அது அர்த்தமே தெரியாம. இப்ப நான் வந்து என் ஹஸ்பண்ட பிளேம் பண்ணுவேன், என் ஹஸ்பண்ட் என்ன பிளேம் பண்ணுவார், இப்படி மாத்தி மாத்தி நாங்க ரெண்டு பேருமே தான் சொல்லிப்போம், இல்ல சுத்தி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர நம்ம காரணம் தேடுவோம். அப்போ நான் இப்போ இது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அதாவது நான் இது ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் போயாச்சு. அது வந்து ப்ராப்ளமா இருக்கும்போது சரி இப்போ ஏன் நமக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இது நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இது காரணம் யாருன்னும் போது நானே அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து தெரிஞ்சு பண்ணணும் இல்ல, ஒரு நம்பிக்கையின் பேர்ல நம்ம ஒருத்தர போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 வருஷத்துக்கு மேல நட்பு, என் கணவரோட ஃப்ரெண்டுங்க தான், அந்த நட்பை நம்பி நம்ம போறோம். இப்போ நான் அத ஒரு விஷயம் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, இது நல்லதுதான், ஒருத்தரோட பத்தி நமக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவருக்குதான் 25 வருஷத்துக்கு மேல நட்பு, எனக்கு வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த நட்பு. நான் சொன்னேன் இது வந்து நல்லது தானே, இப்ப நான் வந்து உங்க நண்பர்கள் மூலயமா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஏமாற்றத்துல போகும்போது இது உங்களுக்கும் ஒரு பாடம், இந்த டைம்ல இதை நீங்க கத்துக்கணும்னு இருக்கு, அவரும் படிச்சிட்டாரு. நான் சொன்னேன் நீங்களும் படிச்சு இது கத்துக்கணும், உங்களுக்கும் ஒரு பாடம் இது, ஏன் நடக்குதுன்னும் போது எனக்கு வந்து இவங்க மூலியமா தான் பிரச்சனை வரும், அது தீர்க்க முடியாத பிரச்சனையும் அது கன்வெர்ட் ஆகுது. அப்ப நான் சொன்னேன் இப்ப இது எல்லாமே லிங்க், இப்ப நமக்கு எப்படி புரியுது, இப்ப எப்படி புரியும், ஏன் பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னா, நம்மளோட கிரக நிலைகள்ல நம்மளோட இது ஜாதகத்துல அது அப்படி இருக்கு, நான் அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கும் போது அதை வந்து யாராலையும் மாத்த முடியாது. நான் இதை முதலே கத்துட்டு இருந்தா ஒருவேளை நான் அலர்ட் ஆயிருந்திருக்கலாம், ஐயோ இந்த டைம்ல நான் இதுல பண்ணா இவங்க மூலியமா பண்ணா இது பிரச்சனையா மாறும்ன்றத வந்து நான் உணர்ந்தது, இதை அவாய்ட் பண்ண முடிஞ்சிருக்கலாம். இப்ப எனக்கு அது பின்னாடிதான் இருக்கு, நான் இதை அனுபவிச்சுதான் தீரணும்னும் போது நான் இது எப்போ சேஞ்ச் ஆகும், அப்ப இதுக்கு என்ன பண்றதுக்கு வழின்றத நான் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு போனோம். இப்ப நான் பேசினா அது பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்லதான் இருக்கு. இப்ப எல்லாமே மாறுது, நான் இது நாள் வரைக்கும் நல்லா இருந்த நட்பு வந்து இந்த ஒரு விஷயத்துல இப்போ அவங்களோட கேரக்டர்ஸ் மொத்தம் நமக்கு வெளியே வருது, இப்படியும் இருப்பாங்களா இப்படியும் பேசுவாங்களா அப்படின்றத வந்து நான் அதுல வந்து ஃபீல் பண்றேன். பட் ஆனா என்னன்னா இது ஒரு இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நான் மனுஷங்களை நிறைய பேரை படிக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு அனுபவமா கூட இது எடுத்துக்கலாம். இவங்க இவங்க இப்படி இது நமக்கு தெரியுது, இப்ப ஒரு கேரக்டர் வச்சு இந்த ஜாதகம் இப்படி, அந்த கேரக்டரும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது சில பேரால. இப்ப என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீராத ஒரு ஆஞ்சநேயர் பக்தர், அவர் வேற எந்த அவர் வீட்டுல கூட நான் சாமி கும்பிட்டா கூட அது என்னோட கம்பல்ஷனா தான் இருக்கும், வந்து சாமியை கும்பிடுங்க கையெடுத்து கும்பிடுங்க. அவர் ஒன்னே ஒன்றுதான் சொல்லுவாரு, கையெடுத்து கும்பிட்டுதான் நம்ம கடவுள்கிட்ட கேட்டு வாங்கணும்ன்றது இல்ல, அவர் எந்த கோவிலையும் போய் வணங்க ஐ மீன் கேட்க மாட்டார். இப்ப நான் வந்து ஃபேமிலி நல்லா இருக்கணும்னோ இல்ல அப்படி ஏதோ ஒண்ணு நான் கேட்டா கூட அவர் அதை கூட கேட்க மாட்டாரு. அவர் என்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், அவரு அவரோட பையன் நானு, அவருக்கு தெரியும் எனக்கு எந்த நேரம் என்ன கொடுக்கணும்ன்றது நல்லாவே தெரியும். நான் ஏன் போய் எங்க அப்பா கிட்ட போய் நான் கேட்கணும், அவர் அந்த ஸ்தானத்துல நான் வச்சிருக்கும் போது நான் கையெடுத்து கும்பிட்டு நான் கோயில் போய் தான் அதை ப்ரூவ், அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல, இதுவே எனக்கு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்ல போகும். நான் சொல்வேன் நீங்க ஏன் அதை பண்ண மாட்டீங்க, அவரோட என்னோட அப்பான்னும் போது நான் ஏன் அதை பண்ணணும், நீ வந்து பூஜை பண்ணி தான் கோயில் கோயிலா போய் தான் அதை ப்ரூவ் பண்ணுன்றது இல்ல, நீ வந்து மனசார அவர்கிட்ட ஒப்படைச்சிரு, உன் லைஃப நீ அவர்கிட்ட டோட்டலா கொடுத்துரு, எது நடந்தாலும் அவரே பொறுப்பு அப்படின்றத நீ மனசுல ஏத்துட்டு போனா அது உனக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். நீ வந்து இது நான் கேட்டேன் கொடுக்கல அப்படின்னு நீ ஒரு அப்செட்ல போயிடுவ, நீ கேட்காத உன் லைஃப்ல இது நடக்கணும், அவருக்கு தெரியாதா நம்மள படைச்சவருக்கு தெரியாதா அப்படின்னு அவரு வந்து சொல்லுவாரு. அது என்னால சில டைம் ஏத்துக்க முடியும், சில டைம் அதே மாதிரி அவர் சில விஷயம் சொல்றது எல்லாமே நடக்கும், அவர் அப்படியே எப்படி ப்ரெடிக்ஷனா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா அவர் சொல்றது எல்லாமே ஒரு ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஒப்பீனியன் சொல்லிடுவாரு, இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கு அதையும் மீறி நான் பண்ணுவேன், நீ சொல்றது மட்டும் தான் நடக்கணுமா, நீ சொல்றதா நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நான் வந்து அதை மீறி போவேன். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும். இப்ப அவர் அந்த ஃப்ரெண்டு கிட்ட போகாதன்றத விஷயத்த வந்து அவர் முதலே எனக்கு சொன்னாரு, வேண்டாம் இது பிரச்சனையில போய் முடியும் அப்படின்றது எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. நான் சொன்னேன் என்ன இருக்கு இவங்க நல்லா தானே இருக்காங்க, அவர் அந்த அவர் ரியல் எஸ்டேட் தான் பண்றாரு, அதை தானே பண்றாரு, நம்ம ஒரு தொழில் ரீதியா ஒரு கஸ்டமரா போலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, சரி நான் இவ்வளவு சொல்றேன் நீ எந்த கேட்கல, கேட்காம நீ இப்படி போற அப்படின்றது வந்து அவர் சொன்னாரு. ஆனா அதுக்கான பலனை நான் வந்து அனுபவிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி எந்த விஷயம் அவர் எது சொன்னாலுமே அது வந்து அது நடக்குது, அது காட் கிஃப்டோ என்னன்னு எனக்கு தெரியல, பட் அது ஆஞ்சநேயரோட அருளோ என்னன்னு எனக்கு தெரியல, பட் அவர் எது சொன்னாலுமே அவருக்கு அந்த இது இருக்கு, பவர் இருக்கா என்ன எனக்கு தெரியல.
பட் ஆனா எனக்கு இந்த இது பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு அலர்ட்னஸ் வந்துருச்சு, நம்ம எது பண்ணாலும் இனி இதை பார்த்துட்டு பண்ணோம்னா நம்ம யாரையும் போய் இன்னொருத்தரை பிளேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நமக்கு நடக்கணும்னு இருக்கு, இதை தவிர்த்துக்கலாம், இது தவிர்க்க முடியாதுன்றத வந்து நம்ம வந்து இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஆனா நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன், ஏன்னா எல்லா டீச்சர்ஸுமே வந்து சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, புரிய வைக்கிறாங்க. முக்கியமா சாந்தகுமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா எனக்கு உண்மையா சொல்றேன், அவர் பார்த்தாலே கொஞ்சம் பயம், அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் அவர் வந்தாலே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருப்பாரு, எல்லாரையும் வந்து கரெக்டா அந்த பாயிண்ட் எங்கேயாவது மீறி போனா அவர் பிடிச்சிருவாரு, யாரு போனாலுமே வந்து இந்த இதான் இதான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. அதனால அவர் நிறைய வீடியோஸும் நான் பாக்குறேன், எல்லா சஷ்டிலிட்டி இது எல்லா வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்தது காரணம் வந்து சம்பத் சார், அவரோட வீடியோ நிறைய பார்த்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சரி இவர்கிட்ட போகலாம், அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இதுவும். ஏன்னா நானும் நிறைய ஜோசியர்கிட்ட எல்லாம் போயிருக்கேன், அதுல சில ஃபீட்பேக்ஸ் வந்து எப்படி சொல்றது கஷ்டமாவே இருக்கும், எனக்கு வந்து நம்ப மாட்டீங்க சொன்னது வந்து நான் சொந்த வீட்லயே இருக்க மாட்டேன், நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அந்த பிராப்தமே இல்லை அப்படின்னு வந்து ஒருத்தர் சொன்னாரு. நான் சொன்னேன் ஆக்சுவலி இருக்கு எங்களுக்கு சொந்த வீடு, பட் ஆனா நாங்க அங்க வாழ முடியல, நாங்க வேலை ஆபீஸ் இவரோட ஆபீஸ் பசங்க எஜுகேஷனுக்காக வேலை வெளியே வந்து ரெண்ட்ல இருக்கோம். நான் சொல்ல அப்போ என் லைஃப் டைம்ல என்னோட ஜாதகத்துல இல்ல எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் இருக்கவே முடியாதா, நான் கடைசி வரைக்கும் நான் இதே பிராப்தத்திலேயே தான் நான் போகணுமா, அப்போ நீயும் இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க, அப்ப நான் உங்களால என்னால என்னால என் ஜாதகத்தால நீங்களோ இல்ல உங்க ஜாதகத்தால நானும் ரெண்டு பேருக்குமே அப்ப அந்த பிராப்தம் இல்லையா அப்படின்ற மாதிரி நான் ஒரு டிப்ரெஷனுக்கே போயிட்டேன். எதுவுமே ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் போனோம்னா அப்போ என் மைண்ட் என்ன சொல்லுவோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க நீ ட்ரை பண்ணி வாங்கினா சொன்னேன், என் ஜாதகத்திலே இல்லாத போது நான் ஏன் அதை ட்ரை வேற பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே நான் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கும் இருக்கு, நாங்க இதை ட்ரை பண்ணா நடக்கும் அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ தோணுது இல்லையா, இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் தப்பா மிஸ்கைட் பண்ணதுனால நான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம என் ஹஸ்பண்டையும் அதுக்கான ஸ்டெப்ஸே நான் எடுக்காம வேற வழி, இப்போ சொல்லி ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்றதோ வேற எதுலயாவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே நமக்கு அது போயிடுது. இப்போ நான் ஏன் அங்க போய் இல்லை, என்னோட மதர் இன் லா இருக்கல, எல்லாமே எனக்கு இப்போ வந்து டீட்டெயிலாக தெரியுது. சரி இது வந்து ஓகே இப்படிதான் இருக்கு, இந்த டைம் பீரியட் இப்படிதான் இருக்கும், ஸோ இதை வந்து நம்மளால மாற்ற முடியாது, இதை வச்சு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும், இந்த இடத்துல பேசணும் இந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்றது வந்து இதை வச்சு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். யாருமே நமக்கு சொல்லணும்ன்றதுல நம்மளே நம்மளோட இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. நன்றி ஐயா, ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஐயா.